அஹிம்சா, நீங்க கோச்சுக்கிட்டா எப்படி? இது எங்க உத்தியோக தர்மம் சார். தப்பு செஞ்சவங்களை தண்டிச்சே ஆகணும். அச்சா சார், கரெக்டா சொன்னான். தப்பு செஞ்சான், தண்டிச்சான். நம்ம என்ன சார் தப்பு செஞ்சான்? நீங்க இல்ல சார், மலைக்கல்ல. அரே சா, மலைக்கல்ல 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 என்ன சார் தப்பு செஞ்சான் சொல்லு சார். என்ன சார் அது? உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம், அவன் மேல 3 கொலைக்கேசு, 30 கொள்ளக்கேசு, 15 பேரோ சார் பேரோ. இதெல்லாம் மலைக்கல்லன் செஞ்சான் சாட்சி இருக்கான், உத்திய செய்யறான் சொல்லு சார். நம்ம புடிச்சு தரா மலைக்கல்லன் உத்திய செய் சார். அது இல்ல, அரே கியா, அது இல்ல, இது இல்ல. நம்ம ருஜி செய்யறான் மலைக்கல்ல இதெல்லாம் செஞ்சான் இல்ல, ஒப்புக்கிறான். மலைக்கல்ல இதெல்லாம் செய்யலன்னு நீங்க ருஜிப்படுத்த முடியும்? கண்டிப்பா ருஜி செய்யறான் சார். நம்ம நம்ம ருஜி செய்யறான், அப்ப நாங்களும் ஒத்துக்கிறோம். எங்களுக்கு என்ன மலைக்கல்ல மேல விரோதமா? நியாயம் நடக்கணும். நிரபராதிகளை தண்டிக்கலாமா சார்? அச்சா சார், நல்ல பேசுறா, நல்ல பேசுறா. வேண்டாம் சார். அரே மஜீத், போகிறோம் சாரா. இன்ஸ்பெக்டர் சார், நிம்பல் சொன்னான் கேஸ், அது எத்தனை வரை கண்டுபிடிச்சான்? அதுக்காகத்தானுங்களே உங்க உதவியை நாடி வந்திருக்கிறேன். அதே நம்பிக்கை உதவி என்னையா, எவ்வளவு வேணும்னாலும் கொடுக்கறான். அதே சாப், நிம்பல் கேஸ்கி எல்லாம் பிடிச்சி சாட்சி வேணும். பஸ், இதை விட வேற என்னங்க வேணும்? அச்சா சாப், நம்பல் செய்யறான். தேக்கோ சாப், நம்பல் 4 போய் 4 நாளைக்கு வர்றான், அப்புறம் சாட்சி பாக்குறான். பஸ், ரொம்ப தேங்க்ஸுங்க. அப்போ நான் வரட்டுங்களா? தேவ சாப், ஜாயா சாப்பிட்டு போறான். அரே மஜீத், ஜல்தி ஆரே. சின்னி சின்னி, அப்பாவுடைய உடல்நிலை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு, நான் அவர் கூடவே இருக்கணும். நீ ஊருக்குள்ள போய் எப்படியாவது தூங்குவதை சந்திச்சுட்டு வா. சரி, வாங்க வாங்க உட்காருங்க. ஏமா ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லைங்க, 3 நாளைக்கு முன்னால தம்பி அரிய உரம் போச்சு, மறுநாளே வர்றேன்னுட்டு இன்னும் வரல. அரிய உரத்துக்கா? என்ன வேலையா போனாரு? வேலை ஒண்ணும் இல்லைங்க, இந்த குட்டி புட்டி ஜமீன்தார் தர வேண்டிய பாக்கிய பைசல் பண்றேன்னு சொன்னாராம், அதுக்காக போயிருக்காரு. ஓஹோ, குட்டி புட்டி ஜமீன்தார் கிட்டயா? என்ன சார், உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஆமாம்மா, அவரு யாத்திரை போயிருக்காராம், கூடி சீக்கிரம் வந்துடுறதாக எனக்கு கடிதம் எழுதியிருக்காரு. கடைசியில பயந்த மாதிரியே ஆயிட்டு. அந்த மாதிரி பயம் ஒன்னும் இல்லம்மா, அவரே எழுதி இருக்கும் போது நாம நம்பாம இருக்க முடியுமா? பூங்கோதை, இப்படி வர்றியாமா? இந்த கடிதத்தை நானும் நம்பல, எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. ஆமா சார், நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். அதிகப்படாதம்மா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆனா அத்தைய மட்டும் கலவரப்படாம பாத்துக்கம்மா. நான் வரட்டுமா? அடே நீரா. நமஸ்காரங்க. வாங்க வாங்க. ஏது இந்நேரத்துல? அடிக்கடி இப்ப பாக்கவே முடியறது இல்ல. ஆமாங்க, புது சப் இன்ஸ்பெக்டர் வந்ததுல இருந்து வேலை ஜாஸ்தி. என்ன செய்யறது, கடமைய ஒழுங்கா செய்யலன்னா ஏட்டு கருப்பியாவுக்கு சீட்டு எல்லாம் கிழிஞ்சு போயிடும். அப்புறம் என்ன விசேஷம்? ரொம்ப அவசரம் போல இருக்க. அவசரம் ஒண்ணும் இல்லைங்க, உட்கார்ந்தே பேசலாம். தூங்கி 2 நாள் ஆச்சியா, கண்ண கிருகிருன்னு சுத்துது. ஏன், நாடகம் பார்க்க போயிருந்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. அப்போ நாங்க இந்த பொடியை கொஞ்சம் போடுங்க, தூக்கெல்லாம் பறந்து போடும். அட, நான் பொடி போடுறது இல்லையா? நான் ரொம்ப போடுவேனுங்க பொடி. ஓஹோ, ஆமா, ஏது ரொம்ப அவசரமா ஏதாவது? அவசரம் ஒண்ணும் இல்லைங்க, நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம். கல்யாணமா? யாருக்கு? எங்க அப்பாவுக்குங்க. என்ன ஐயா அது? 60-க்கு 60 கல்யாணங்க. ஓஹோ, அது விஷயமா உங்களை பார்த்து சொல்லிட்டு போலாம். வேற ஏதாவது? வேற ஒண்ணும் இல்லைங்க. சரி, அப்ப போயிட்டு வர்றீங்களா? போயிட்டு வர்றேங்க.
தூக்கம் கண்ணை சுத்துது, போய் படுத்துங்க. கிடைச்சிருச்சு சார். என்னையா அது? இந்த பை. ஏயா விளையாடுறியா? ஏது அது? குட்டி பட்டி ஜமீன்தார் பழைய பங்களா தோட்டத்தில் கிடந்ததான், நம்ம ஒன்னாட்டு கொண்டு வந்தான். கொண்டாந்த இது சுக்கேஸ்வர் முதலியார் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அது எப்படியா உனக்கு தெரியும்? வீரராஜ முதலியாரும் அங்கே இருந்து தான் வந்ததாக இன்ஃபர்மேஷன். ஓஹோ, வீரராஜ முதலியாரா? அப்போ நான் நினைச்சது சரியா தான் போச்சு. என்ன சார் நினைச்சீங்க? அது எதுக்குயா உனக்கு? ஒன்றும் இல்லை சார், ஏதாவது ஐடியா கொடுக்கலாமே. இவர் பெரிய அறிவு கடல், ஐடியா கொடுக்க வந்துட்டார். ஐடியா பேசாமறியா? ஆமா சார், எங்க அப்பா ஊருக்கு போகும்போது இந்த பைதான் எடுத்துட்டு போனார், சந்தேகமே இல்லை. இன்ஸ்பெக்டர் சார், எங்க அப்பா எங்க இருக்கார்? ஏதாவது ஆபத்துல சிக்கிட்டாரா? தயவுசெய்து சொல்லுங்க சார். பயப்படாதேம்மா, நான் இருக்கிற வரைக்கும் உங்க அப்பாவுக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாது. ஆனா இதுல ஏதோ மோசடி நடந்திருக்கிறதா தான் தெரியுது. நான் எப்படியும் கண்டுபிடிச்சு பொழுது விடியறதுக்குள்ள உனக்கு நல்ல செய்தி அனுப்புறேன். நான் வரட்டுமா? நாட்டிலே சோறு கிடைக்காமல் சொந்த நாட்டிலே